அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கிட்டாரை தூக்கி ப்ளே பண்ணி பாட்டு படினாண்டா ஏழும், பியானோ வாசித்து காட்டாண்டா ஏழும். பிகாஸ் நான் ஒரு மியூசிஷியன், நான் ஒரு கிட்டாரிஸ்ட். ரெண்டு வருடங்களுக்கு நான் முடிந்தளவு நான் கொஞ்சம் குறைவாக நான் கதைகளை சொல்கிறேன். 2021 டிசம்பர் மாதங்களில் நான் நிறையா மியூசிக் கேட்பேன். அப்போ தான் எனக்கு மியூசிக் நிறையா ப்ரொடியூஸ் பண்ண இயலும், நிறையா நான் உருவாக்க இயலும், டைரக்ட் பண்ண இயலும். நிறையா மியூசிக்ஸ், நிறையா மியூசிக்ஸ் கேட்பேன். அப்போது நான் இந்த பிளேலிஸ்ட்டில் டக்குண்டு ஒரு சூஃபி மியூசிக் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. அது வந்து கவாலின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாகிஸ்தானி மியூசிக். இப்போ அந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பியோவாக இருந்துச்சு, சரளமான ஒரு மியூசிக்காக தான் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு நான் ஃபாலோ பண்ணேன், சூஃபி மியூசிக் ஃபாலோ பண்ணேன். நிறைய மியூசிக்ஸ் நான் உருவாக்கி கொண்டேன். நாகரோணி பாட பாடல்கள் கேட்டேன். எங்களோட பாப்பா நாகரோணி பாட ஃபேன், நிறைய பாடல்கள் கேட்பாங்க. என்னென்னு தெரியல, இஸ்லாமிய மார்க்கத்தில் எது ஹராமாக்கப்பட்டு விளக்கப்பட்டு வச்சிருக்கோ அல்லாஹ் அதன் மூலமாக தான் எனக்கு அல்லாஹ் மார்க்கத்தை எனக்கு விளங்கப்படுத்தினாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போது 2021 நான் இப்படி பாடல்கள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படி இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. பாடல்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நாகரோணி பாட பாடல்களை நான் கேட்க வலிக்கிறது. யார் அவர் என்று சொல்லி எனக்குள்ள மனதில் ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. அவருடைய ஹிஸ்ட்ரியை போய் படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அழுகிறேன், அவரை குறித்து அழுது கொண்டிருக்கிறேன். ஹிஸ்ட்ரியை வாசிப்பன், அழுவன். சஹாபாக்களுடைய வரலாறுகளை வாசிப்பன், அழுவன். இப்படியே தான் பிறகு அவரை என்னுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபாலோ பண்ண வெளிக்கிட்டேன். 2021 இதெல்லாம் போய்கொண்டிருக்கும்போது டிசம்பர் மாதம் முடிய 2022 ஸ்டார்ட் ஆகுது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரங்களில் நான் தொழ வலிக்கிறேன். என்னுடைய அறைக்கு வந்து கதவுக்கு வந்து தாப்பால் போட இயலாது. கொஞ்சம் இப்படி தள்ளினாலும் உள்ளே வந்துடலாம். டாக்கும் அமைக்கும் சிறாமல் நான் பயம், அன்பு, நிறைய அன்பு. அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் வளர்ந்தேன். என்னோட கிறிஸ்தவ மாத சார்ந்தவன் பிறப்பில் அப்படி தட்டினாலும் டக்குனு திறந்துடும். அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொழுக வலிக்கிறேன். அந்த நேரங்களில் ப்ளூடூத் அந்த நேரத்தில் நான் எடுக்கல எனக்கு. அப்போ நான் ஹெட்செட் வயர் ஹெட்செட்டை டிஷர்ட்குள்ளால் போட்டு ஃபோனில் கிளிக் பண்ணிவிட்டு காதில் போட்டுட்டு தான் தொழுகிறது. ஏன்னா அல்லாஹ் அக்பர்ன்னு பிறகு ருக்கு போகிறது இப்போ எனக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஒன்று ஓதுவாங்க, அதுக்கு பிறகு ருக்குக்கு போகணும், அதுக்கு பிறகு மேலே வரும், அதுக்கு ஒரு சஜ்தா போகணும் அப்படின்னு நிறைய விடயங்கள் எந்த மைண்டுக்குள்ளே இருந்தது. காதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு நான் தொழுகிறேன். இப்படி இப்படி தொழுது கொண்டு இருப்பேன். நாங்கள் இருந்தது ஒரு காட்டு பகுதி கவுனியால். இருந்தாலும் ஒரு முயல் ஓடுற சத்தம் கேட்டாலும், ஒரு நாய் டக்குன்னு ஓடுற சத்தம் கேட்டாலும், பாப்பா டிடாபாடுற சத்தம் கேட்குமோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு நான் எல்லாத்தையும் சுருட்டிலாம் போட்டு டக்குன்னு போயிட்டு பெட்டில் போயிட்டு தூங்கி கொள்வது. இப்படி கள்ளத்தனமாக என்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை நான் கொண்டு போய் கொண்டிருந்தேன். மீசையை கத்தரித்து கொள்வது, அப்போ கொஞ்சம் குறுந்தாடிகள் வந்துருந்தது. அந்த நேரத்தில் நான் மீசையை கொஞ்சம் கத்தரித்து கொண்டது. பாப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. விடிய காலமே எழுப்பிடுறது, வேணா விடிய காலமே எழுப்பிடுறேன். பழமே 9 மணி வரைக்கும் தூங்குவானே, விடிய காலமே எழுப்பிட்டு என்ன செஞ்சிட்ருக்கான வந்து தொழுகிறது அழுகிறது இதே தான். அதுக்கப்புறம் தான் ஒரு நான் ஒரு குரூப் ஒன்றில் சேர்ந்தேன், வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில். அது வந்து இந்தியன் குரூப் ஒன்று. என்னுடைய இஸ்லாமிய பயணத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து மிகப்பெரிய ஒரு வலைத்தளம், நல்ல ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணது எல்லாமே முஸ்லீம்ஸ் இஸ்லாத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்க, அது இதுகள் பற்றி நிறைய ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். அப்படி தான் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிடைச்சது. நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போனேன். கேள்வி பதில்களை அவங்க தந்தாங்க. குரானும் ஹதீஸையும் கொண்டு அவங்க கேள்வி பதில்கள் என்கிட்ட கேட்டாங்க. அப்போது அந்த கேள்வி பதில்களுக்கு நான் பதில்கள் சொல்லி நிறைய இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு எப்படி தான் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. அதுக்கு பிறகு இந்த மேல் படிப்புக்காக, இசை இதிலேயே நான் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கண்டி அந்த கொலேஜ்லேயும் நான் சொல்ல விரும்புகிறேன், மறைமுகமாக இருக்கட்டும். அப்போது நான் அந்த காலேஜுக்கு போகிறேன். அப்போது நான் அந்த அது ரொம்ப பிரசித்தி பெற்ற காலேஜ். ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறதா அந்த மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், உதாரணத்துக்கு இந்தியாவில் எடுக்க போனால் ஏஆர் ரஹ்மான் அப்படி குறிப்பிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் போயிட்டு டீச் பண்ணுறதோ அப்படியான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து படித்த ஒரு காலேஜ் தான் கண்டியில் இருக்கிற அந்த காலேஜ் வந்து. அப்போ நான் அந்த காலேஜுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நான் போய்ட்டு செலக்ட் ஆனேன். 2 இயர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே புத்திஸ்ட் தான். அங்கே போன பிறகு என்னுடைய பேண்டும் சரி, என்னுடைய மியூசிக் நாலேஜும் சரி, இன்னும் எனக்கு வளர வெளிக்கிட்டது. இஸ்லாத்தையும் நான் தொடர்ந்து போய்கொண்டே தான் இருந்தேன். எனக்கு விருப்பம் இல்லை இஸ்லாம் மியூசிக்கை கொண்டு போகிற, எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ண, எனக்கு வாரது அது தான், எனக்கு வந்தது அது தான். ஏன்னா பேர்த் சின்ன காலத்துலேருந்தே எனக்கு அந்த மியூசிக்கில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன என் டிடா அப்படி, என் அம்மா மம்மியும் அப்படி தான், அவங்க நிறையா சிங் பண்ணுவாங்க. டிடாவும் அப்படி தான் நிறையா சிங் பண்ணுவாங்க. அப்போ அப்படி நான் மியூசிக்லேயே தான் வாழ்ந்து கொண்டு அப்படி வந்து கொண்டிருந்தேன். இந்த கதை அப்படி இருக்குது. நான் மறுபடியும் ஒரு வவுனியாவுக்கு போகிறேன். வவுனியால் நடந்த ஒரு சின்ன ஒரு கதை நான் சொல்ல மறந்துட்டு. இப்போ இப்படி நான் படித்து கொண்டு இருக்கும்போது தான் நான் வவுனியா மஸ்ஜித் ஒன்றுக்கு போனேன். வவுனியா பெரிய மஸ்ஜித்துக்கு போனேன். இப்போ அந்த நேரத்தில் நான் போயிட்டு தைரியமாக போனேன். தைரியமாக போயிட்டு எனக்கு இஸ்லாம் படிச்சு போகணும். சகோதரர் சொன்ன மாதிரி தான், நான் இஸ்லாம் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே தீராத காதல் எனக்கு இருக்கு. அந்த காதலை நான் ஏன், எனக்கு அவர் மேலே எவ்வளோ காதல் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு தொழுக ஆசையாக இருக்குது, எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நான் அங்கே இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய்ட்டு நான் கேட்குறேன். அப்போ அந்த நேரத்தில் அவங்க நான் அந்த நேரத்தில் நான் இந்த மியூசிஷியனாக இந்த கெட்டப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன், கேள் ஹே அப்போது சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன், ஒரு மியூசிஷியன் மாதிரியே இருப்பேன். அங்கே போயிட்டு அவங்க பார்த்த பிறகு என்ன சந்தேகப்பட்டாங்க, சந்தேகப்பட்டு வீடியோ கால் எடுத்து நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் இப்படி தான் போனேன், இடத்துல இருக்கிறேன், என்ன இடத்துல இருக்குன்னு. சரி ஓகே, அங்கே எனக்கு நண்பன் ஒருத்தன் இருக்கா, நான் அவன் யாருன்னு பார்ப்போம் சொல்லி வீடியோ கால் எடுத்து போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இப்படிலாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனை போட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம் பிடிச்சிட்டு கையெல்லாம் நடுங்க வலிக்கிட்டு. லோகர் டைம், இப்போ நாங்கள் தொழுக போகிற டைம், நாங்கள் தொழுகிட்டு வந்து அப்பயும் நீ இருக்கிறேன்டா, அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம் பார்ப்போம்னு சொல்லி அதுதான் டைம்னு சொல்லி அவங்க லோகர் தொழுக போக போன பிறகு நான் டக்கண்டு பாஞ்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நல்லா அழுது அழுது அழுந்து அழுந்து அழுது அழுதுட்டு அல்லாஹ்கிட்ட முறையிட்டு மன்றாடி கேட்டேன். அதுக்கு பிறகு நான் பள்ளி பக்கமே போகிறதில்லை, முஸ்லீம்ஸை பார்த்தாலே பயமாக்கிட்டேன் எனக்கு. அதுக்கு பிறகு என்னுடைய இஸ்லாத்தை எனக்கு எந்த மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கொண்டேன், புதைக்கலை பூட்டி வச்சுக்கொண்டேன். நான் வெளியே காட்டேன், அப்புறம் தான் நான் கேண்டி கிடச்சேன். கேண்டியில் காலேஜில் போயிட்டு படித்து கொண்டிருக்கேன். எப்படி போய் கொண்டது, ரமலான் வந்துட்டு 2023 அதாவது 2021 நான் படித்தேன், டிசம்பர் மாதங்களில் படித்தேன். 2022 ஃபுல்லாக நான் காலேஜில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2023 ரமலானும் ஸ்டார்ட் ஆகிட்டு, ரமலான் மாதங்களில் இன்னும் இல்லைன்ற மாதிரி பாங்க சத்தம் கேட்டால் அழுகவன், பாங்க சத்தம் கேட்டால் அழுகவன். கொஞ்ச தூரம் போய் கொண்டிருப்பேன், ஃபோன் ஆன் பண்ணுவேன், டேட்டா ஆன் பண்ண பிறகு இன்ஸ்டாகிராமுக்கு போவேன், இன்ஸ்டாகிராமில் போன பிறகு எனக்கு குரான் ஏதாச்சும் வரும், கேட்ட பிறகு அழுகுவேன். இது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. இது என்ன, குரானை கேட்டால் அழுகிறேனே, பாங்க சத்தம் கேட்டால் அழுகிறேனே, இப்படி நான் இருக்கும் பொழுது எனக்கு நான் போயிட்டு தொழுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் பள்ளிக்குள்ளே போயிட்டு நான் இமாம் ஜமாத்தா நான் தொழுகிறதுக்கு தகுதி இல்லையா? முன் ஷப்பில் இருந்து எனக்கு இமாம் பக்கத்துலேருந்து தொழுகிறது எனக்கு தகுதி இல்லையான்னு எனக்கு என்ன மனசுக்குள்ளே சரியான மாதிரி கவலை, வேதனை, ஒரு பக்கம் கோபம். குரான் நினைக்கக்கூடாது நீங்கள்லாம், முஸ்லீம்ஸை நினைச்ச பிறகு எனக்கு அதிகமாக அவன் கோபம் வச்சு. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வாழ்க்கை எங்கேயோ இருக்குது, முஸ்லீம்ஸ் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை எங்கேயோ இருக்குது என்று சொல்லி எனக்கு சரியான மாதிரி கோபம் வந்துட்டு. முடியாத பட்சத்தில் நான் என்ன செஞ்சேன், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு வியாழக்கிழமை ஆண்டு நோன் போடு தான், நோன் போட நான் பள்ளிக்கு போனேன். பள்ளிக்கு போன பிறகு போக எனக்கு பயம் எல்லாம் என்ன, குற்றமுள்ள நெஞ்சு இந்த குறுகுறுக்கும் என்ற மாதிரி நான் பள்ளிக்கு பக்கத்தில் போகும் பொழுது அவங்கள என்ன ஏதோ பார்க்குற மாதிரி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நான் வவுனியால் அடிப்பட்டேன், அந்த அடிப்பட்டது கண்டியில் நான் போயிட்டு குறிப்பிட்ட கலகாயத்தில் நான் போன பிறகு எனக்கு பயம், அவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு சரியான பயம், என்ன செய்யுது. சரி ஓகே, யார்ட்டாச்சும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட என்னுடைய விஷயங்களை முறையிடுவோம், என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி ஒரு 60-70 வயசு நிரம்பின ஒரு தாத்தா ஒருத்தவங்க, முஸ்லீம் ஒருத்தவங்க தான், தாடி வளர்த்துருந்தாங்க, ஜுப்பா போட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு முறையிட்டேன், நான் இப்படி தான் மௌனியால் இருந்து வாரன், எனக்கு இப்படி சாத்த படிக்க விருப்பம், எனக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்யுங்க, நான் பள்ளிக்கு போய்ட்டு தொழுகிறதுக்கு விருப்பம், போனால் என்ன விட மாட்டேன்றாங்க, என்ன நான் செய்கிறதுன்னு சொல்லி. உனக்காகத்தான் பள்ளி திறந்திருக்கு, நீ ஏன் பயப்படுற, உனக்கு சுரத்துல் ஃபாத்தியா தெரியுமான்னு சொல்லி. ஓ எனக்கு தெரியும், ஓகே தையாத்து நீ அதுக்கு பிறகு சொல்லுவியா, செலவாத்து சொல்லுவியா, எல்லாம் தெரியும், பிறகு என்ன ஏன் பயப்படுற, போ போயிட்டு அதிகம் வேணாம், 2.5 தொழுவும் யாரும் பார்த்தாங்கன்னா கேட்பான், கேள்விக்கு பதில் சொல்லு, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீ வந்துடுவோம். போனேன், போயிட்டு நான் தொழுதேன். தொழுதுட்டு வெளியே வரும் பொழுது எனக்கு யாருக்காச்சும் சதக்கா மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் 500 கையில் வச்சுருந்தேன், எனக்கு நான் ஸ்டடீஸுக்கு வச்சது 500 கையில் வச்சுருந்தேன். அப்போது நான் இஃப்தார் டைமுக்கு சரி இஃப்தாருக்கு இது யூஸ் பண்ணுவாங்க சொல்லி பள்ளியில் இருக்கிற ஒருத்தங்கள்ட்ட கையில் கொண்டு இஃப்தாருக்கு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கை, நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுலேருந்து தான் இந்த கதையில் அவங்களுக்கு சொல்லி நான் அழுது. அதுக்கு பிறகு அவங்க மூலமாக சில விடயங்கள் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். பிறகு அப்படியே இந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டு நல்லபடியாக இஸ்லாத்தில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். உமா பாப்பாவுக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தது அதுக்கு பிறகு நான் போயிட்டு சொன்னேன். அவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க, சொன்னேன் இருக்கிற விஷயமெல்லாம் சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்றதுக்கான காரணம் என்னென்றால், எங்களோட பாப்பாவுக்கு வந்து இஸ்லாத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு நாட்டம் உண்டு இருக்கு. இஸ்லாத்தில் அழக அவங்களுடைய அழகிய இதுகள் வந்து டாக்டர் சிரமமாக விருப்பம் உண்டு இருக்கு. உமா வந்து சவுதி போயிட்டு உம்ரா செஞ்சவங்க, ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு போகல. அந்த நேரத்தில் குடும்ப சூழ்நிலை காரணத்தினால அவங்க போயிட்டு உம்ரா செஞ்சு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க கிறிஸ்டியானிட்டியிலே தான் இருந்தாங்க, இப்போயும் அப்படி தான் இருக்காங்க. எந்த வாழ்க்கை அப்படி தான் கருத்து போயிருந்தேன். அதுக்கு பிறகு நான் பள்ளியில் பொழுது கொள்ளும் பொழுது பள்ளியில் சில விடயங்கள், மனிதர்களுடைய பண்புகள் இதுகள்லாம் பார்க்கும் பொழுது மனதில் ஒரு விதமான ஒரு விரக்தி ஒன்று வந்தது. அப்போது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பார்த்தேன், டாக்டர் சாகிர் நாயக் சொன்ன ஒரு விஷயம் உண்டு, நீங்கள் இஸ்லாத்தை படிக்கணுமெண்டா முஸ்லீம்ஸை பார்க்காதீங்க, இஸ்லாத்தை பாருங்கள், இஸ்லாம் பியூர், முஸ்லீம்ஸ் இல்லை இஸ்லாம் பியூர்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அதுவரைக்கும் நண்பர்கள் இல்லை, தனிமையாக தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு. இஸ்லாமிய பயணம் என்பது
தனிமையாக தான் போய்கொண்டது. எதை எடுத்தாலும் நான் தனிமையாக தான், அதனால தான் இல்லாட்டி நான் எனக்கு ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்திருந்தேன்னா, எனக்கு நல்ல ஒரு தோல் கொடுக்குற நல்ல ஒரு நண்பன் முஸ்லீம் நான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தேன்னா, நான் எப்பயும் நான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பேன். எனக்கு இஸ்லாத்துக்கு போகிறது ஸ்டாண்ட் மாதிரி ஈஸியாக இருந்திருக்கு. எனக்கு யாரும் இல்லையே, தனிமையாக தான் நான் போய்கொண்டிருக்கேன். என்ன கெட்ட பேர் வித்தியாசமாக இருக்குது அந்த நேரத்தில், கொஞ்சம் கேலையாக அப்புறம் அந்த ஒரு வித்தியாசமாக ஒரு சம்திங் ஒரு ஜிப்சி ஸ்டைலில் அப்படி இருந்தேன். நான் ஏன்னா மியூசிஷியன்ஸ் தெரிந்தானே அந்த அந்த ஒரு ஸ்டைலில் தான் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கிடைச்சார் கலஹாயில், குறிப்பிட்ட பெயர் கொண்ட ஒரு மனிதர். அவருக்கு 50 வயசு, அவர் 50 வயசு. துன்யாண்ட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக துறந்துட்டு அகீராவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வருகிற ஒரு நண்பர் ஒருத்தர், 50 வயசு நிரம்பி நண்பர். கண்டிப்பாக அந்த இடத்தில் நான் அவரை நினைவு கூறணும். நிறைய விடயங்கள் கற்றுத்தந்தாங்க, நிறைய விடயங்கள் கற்றுத்தந்தாங்க. இஸ்லாம்டா இது தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வாழ்ந்த வாழ்க்கை இது தான் என்று சொல்லி நிறைய விடயங்கள் கற்றுத்தந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நான் ஏற்கனவே நான் வாட்ஸ்அப் இதில் நான் கேள்வி பதிலில் இந்தியா சேனலில் கூட தொடர்பு கொண்டிருந்தேன். அவங்கள்ட்ட தான் நான் கேட்டேன், எனக்கு ஒரு குரான் ஒன்று வேணும், எனக்கு தமிழ் குரான் ஒன்று வேணும், ஃபோனில் தான் படிக்கிறது, ஃபோனில் தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன், எனக்கு தமிழ் குரான் ஒன்று வேணும் என்று சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்க, மௌலவி ஹபீப் ரஹ்மான் அவர்களுடைய நம்பர் கிடைச்சி அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அப்போ தான் மதிப்பிற்குரிய அன்புக்குரிய சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுடைய நம்பரை எனக்கு தந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நான் என்னுடைய நண்பர் அவர்கிட்ட நான் கேட்ட பிறகு அவங்க சொன்னாங்க உங்களுடைய ஹிஸ்ட்ரி. ஒரு நேரத்தில் ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்ஸ்க்கு அப்துல் ராசிக்கெண்டா தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவர் நிறைய ஹிஸ்ட்ரி சொன்னார் உங்களை பற்றி. அதுக்கு பிறகு நிறைய விடயங்கள் எல்லாரையும் பற்றி படித்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அக்கா இருக்கிறாங்க இப்போ நீர்கொழும்பில், அக்கடை கிட்ட இருந்தால் நீங்கள் வரேன், நான் 10ஆம் தேதி போயிருக்கணும், அவருடைய பதில் வரணும் என்றதுக்காக கண்டிப்பாக என்ன கூப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு அல்லாட்ட தொழுது தொழுது கேட்டுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 15 இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எனக்கு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விடயங்கள் இருக்குது, கண்டிப்பாக நான் சொல்ல மறந்துருப்பேன். சகோதரர் சொன்ன போல தான் என்னுடைய குடும்பத்தில் நான் வந்த பிறகு என்னை கேட்டாங்க, ஒருத்தர் இருக்காங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க என்னோடய குடும்பத்திலேயே, அவங்களுக்கு நான் சொன்னேன் இப்படி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி, அவங்க கூட கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்க கூட பெருசாக என்ன மெயின் பண்ணலை, அவங்க கூட என்ன மெயின் பண்ணலை. அவங்க என்னென்ன கேட்ட கேள்வி, ஒருவேளை பொம்பளைக்காக வந்துட்டானோ என்று கேட்டாங்க, ஒருவேளை யாரும் லவ் பண்ணுறானோ என்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அப்படி எல்லாம் கேட்டு என்னை கிண்டல் பண்ணாங்க. இப்படி நிறையா கதைகள் இருக்குது, எல்லா கதையும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ளாட்டி வேற எங்கே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது என்னுடைய நான் நிறையா ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், நிறையா மியூசிக்கு நான் ஏறாத ஸ்டேஜ் இல்லை. உதாரணத்துக்கு இந்தியாவில் ரஹ்மான் சாருக்கு பேக்கிங் பண்ணுற ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டுனா, அதே போல தான் நானும் இங்கே மிகப்பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நான் பேக்கிங் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ டிசம்பர் மாதம் கூட மிகப்பெரிய ஒரு ஷோ ஒன்று வந்துச்சு, தட்டி கழிச்சுட்டேன். ஏன்னா நான் அந்த ஷோ நான் ப்ளே பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துக்கு என்ன பெரிய ஒரு ரெக்கார்டிங்க்கு போட்டிருப்பாங்க, பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நானும் வெளியே வந்திருப்பேன். ஆனால் வேண்டாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முடிஞ்சளவு எல்லாத்தையும் திறந்து ரசூலுல்லாஹ் என்ன எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏறி இதை வாழ்ந்து மறுமைக்காக வாழ்வோம் என்ற ஒரு விஷயத்தோடு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாத்தையும் இந்த மனசில் இருக்குதான் நிறைய விடயங்கள் இருக்குது. நான் இன்னும் இந்த வாழ்க்கைக்காக தேடி போய்கொண்டிருக்கேன், நல்ல தொழிலுக்காக தேடி போய்கொண்டிருக்கேன். இந்த கரியரை போய் நீ மாற்றணும். ஏன்னா நான் இப்போது 5-6 வருடமாக மியூசிக் ஃபீல்டிலேயே இருந்திருந்து வந்தது, இப்போ என்னுடைய கரியர் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது நிறைய விடயங்கள் இருக்குது, அதுக்காகவும் இன்ஷால்லாஹ் துவா செஞ்சு கொள்ளுவோம். ரொம்ப நன்றி, ஜஸாக்கல்லாஹ் கைரா இந்த அழகிய வாய்ப்புக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.